ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வாரியம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ லார்வே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி சுத்தமாக்கி நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது. இது வந்து மஸ்கிட்டோ லார்வேவை கல்ச்சர் பண்ணுற வீடியோ கிடையாது. ஏற்கனவே எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்கிறதுல மஸ்கிட்டோ லார்வே இருக்கும், அதை அழிக்கிற வீடியோ தான் சரிங்களா. ஏன்னா அதை நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீடு போட்டால் ஒரு சாப்பாடாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் மஸ்கிட்டோ லார்வேல வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் மஸ்கிட்டோ லார்வே பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லியும் போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது அதுலேருந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதை வச்சு நான் உங்களுக்காக வாங்கி தர பார்ப்பேன். சேனலுக்கு ஒன் கே ரீச் ஆனால் கிவே தரேன்னு சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச மஸ்கிட்டோ லார்வே பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? அண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ லார்வே தான். மஸ்கிட்டோ லார்வேவை நம்ம ஃபிஷ்ஷுக்கு எந்த மாதிரி ஃபீட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லியும் போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் வீடியோஸ் நல்லா போட தூண்டுதலாக இருக்கும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மஸ்கிட்டோ லார்வே ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இது கல்ச்சர் வீடியோ கூடாது. நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், நம்ம இது மஸ்கிட்டோ லார்வே வந்து கல்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனால் டெங்கு மலேரியான்ற நிறையா நோய்கள்லாம் வருது கொசுக்கு, சி கொசுவால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கல்ச்சர் பண்ணுற வீடியோ கிடையாது, அதை உருவாக்குற வீடியோ கிடையாது, அதை அழிக்கிற வீடியோ கொசுக்களை சரிங்களா. அதாவது இப்போ நம்ம வீடு இருக்குது பார்த்திங்களா, இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் வாட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கேன்லலாம் பிடிச்சி வெளில வைப்போம், சில நேரத்தில் அது மூடாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மஸ்கிட்டோ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து எக்லே பண்ணும். எக்லே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த எக்கு வந்து பொரியறதுக்கு ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் ஆகும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, லார்வே அதாவது அந்த ஷெல்லு மாதிரி இருக்கும், அதுலேருந்து வெளில வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள்லேருந்து ஒரு நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புழுவாகும். புழுவாகிட்டு ஒரு மாதிரி ஸ்டேஜ் ரவுண்ட் ஆகும். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் சரிங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கப்பீஸ் தான் ஃபீட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் என்னோடய பெட்டாஸ்க்கு அவ்வளோவா லைஃப் ஃபீட் கொடுத்ததும் கிடையாது, மற்ற விஷயம் கப்பீஸ்க்கு ஆனால் கொடுத்துருக்கேன்னா, சரி மஸ்கிட்டோ லார்வே தான் கப்பீஸ்க்கு ட்ரை பண்ணுவோம் சரிங்களா. அது இல்லாமல் இதை நம்ம ஃபீட் பண்ணும்போது என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, இது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, குட்டு நல்லது இருக்குது சரிங்களா. நான் கெட்ட தண்ணியில் வர மஸ்கிட்டோ லார்வேவும் இருக்குது, நல்ல தண்ணியில் வர மஸ்கிட்டோ லார்வேவும் இருக்குது. நல்ல தண்ணியில் வளர்கிறது நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கண்டெய்னரில் எடுத்து கொஞ்சம் வடிகட்டி ஒரு வடிகட்டி நானே செஞ்சுருந்தேன். அதில் எடுத்து பிடிச்சி இது பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு பாத்திரத்துக்கு. நீங்கள் அதில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒரு வடிகட்டி அதாவது டீ வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணியில் போட்டு நாலஞ்சு வாட்டி அப்படியே அலசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே இந்த அந்த அழுக்கெல்லாம் கீழே போயிடும். அப்புறமேட்டு இன்னொரு கண்டெய்னர் எடுத்து அதை அதில் கொட்டுங்க. கொஞ்சம் மண் இருக்காத எதுவும் பண்ண முடியாது. அப்புறமேட்டு ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது சின்ன ஸ்பூனாக எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்காது, யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க சரிங்களா. சின்ன ஸ்பூன் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க, ஏன்னா அப்போ தான் சுத்தமானது மட்டும் நம்மளுக்கு வரும் சரிங்களா. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம ஃபிஷ்ஷுக்கு நல்லது. இதனால் எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. ஆனால் நம்ம கெட்ட தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதாவது மழை தண்ணி அந்த மாதிரி இருக்க தண்ணியில், இல்லைனா ரொம்ப காவா தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது. மழை தண்ணியில் இருக்கிறத ஃபீட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம பிடிச்சி வச்சுருக்க தண்ணியில் மஸ்கிட்டோ லார்வே, நானே வந்து என்ன ஃபிஷ்ஷஸ்க்கு தண்ணி மாற்றும் போது என்ன பண்ணணும்னா, தண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து மஸ்கிட்டோ லார்வே வைக்கக்கூடாதுன்னு, இப்போ என்னோடய குட்டி கப்பீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி ஒன்று ரெண்டு விட்டுருவேன் தண்ணி மாத்திர இடத்துல. ஏன்னா அதில் மஸ்கிட்டோ லார்வே வச்சுச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனை சரிங்களா. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நல்ல தண்ணியில் இருக்கிறத எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, கெட்ட தண்ணியில் இருக்குது.
கெட்ட தண்ணினா மற்றபடி எதுவும் இல்லை, மழை தண்ணி இந்த மாதிரி ரொம்ப நாளாக தேங்கி கிடக்கிற தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கெட்ட தண்ணி சரிங்களா. ஏன்னா நம்ம ஃபிஷ் டேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கு ஃபிஷ் அதில் வளர்க்குறோன்னா அந்த வேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் வந்து அடியில் டிசால்வ் ஆகிடும், அது அமோனியா லெவல் அது மாதிரி ஆகும். அதுவே ஒரு வாரம் ஒரு மாதம்லாம் இருந்தால் பார்த்துக்கோங்க, அது ஒரு பேட் வாட்டர் தான் சரிங்களா. அதில் மஸ்கிட்டோலே எக்லே பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு எக்லே பொறிஞ்சு நீங்கள் இந்த புழு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி ஒரு மாதிரி புழு மாதிரி ஆகிடும் தண்ணிக்குள்ளே, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஃபீட் பண்ணணும். அது லார்வேக்கு புழுக்கு அடுத்த ஸ்டேஜாக ஒரு மாதிரி பெண்ட் ஆகும், அந்த ஸ்டேஜ் நீங்கள் ஃபீடிங் பண்ணக்கூடாது. நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா. அப்புறமேட்டு இந்த கெட்ட தண்ணில் இருக்கிறது எப்படி க்ளீன் பண்ணணுன்னு கேட்பீங்க. நான் ஏற்கனவே என்னோடய ஃப்ளவரானுக்கு ஒயிட் பூப் வந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெடிசன். அதாவது இப்போ மழை தண்ணியில் இருந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ லார்வே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ரோஜின் 400 வச்சுக்கோங்க. மெட்ரோஜின் 400 வாங்கிட்டு அதை எடுத்து அந்த புழு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப நிறையா போடாதீங்க, ரொம்ப நிறையா போட்டால் செத்து போயிடும். கொஞ்சமாக போட்டு அதை நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு லைட்டாக அலசிட்டு ஃபீட் பண்ணுங்கள். மெட்ரோஜினும் டெட்ராசைக்ளின், டெட்ராசைக்ளின் நான் வீடியோவில் காமிக்கல, ஆனால் ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், சரியாக நான் உள்ள பழைய வீடியோவில் மெட்ரோஜின். அப்புறம் மெட்ரோஜின் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறதையும் சரி பண்ணோம், வெளில இருக்கிறதும் சரி பண்ணோம். அதை ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி. இப்போ நம்ம உடம்புல ஏதாவது அடிபட்டுருக்குன்னா அது மாதிரி தான் ஃபிஷ்ஷுக்கு. அந்த ரெண்டுத்தையும் நம்ம போடும்போது அந்த கிருமிகள் இருக்குது பார்த்திங்களா. இப்போ என்னோடய ஸ்கின்னில் ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் மெட்ரோஜின் போடுறேன், நான் வந்து இப்போ ஒரு ஃபிஷ்ஷுன்னு நினச்சிக்கோங்க, நான் இப்போ தண்ணிக்குள்ளே இருக்கேன், எனக்கு வந்து ஒரு அடிபட்டுருக்கு, இந்த மெட்ரோஜினும் 400, மெட்ரோஜின் 400 டெட்ராசைக்ளினும் வச்சுக்கோங்க, அது நான் தண்ணியில் எனக்கு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணில் வந்து கிருமிகள்லாம் இருக்கும், அதாவது பாக்டீரியாஸ், பாக்டீரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செத்து போகும். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோஜினில் வந்து அந்த ஆன்டிபயாட்டிக்கும் இருக்குது, இந்த மெட்ரோஜின் சாரி அந்த டெட்ராசைக்ளினும் இது இருக்குது ஆன்டிபயாட்டிக் சரிங்களா. அதனால் இது வந்து அந்த கிருமிகளை கொல்லும். நீங்கள் இந்த மாதிரி கொசு லாரிவே ஃபங்க்ஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப நிறையா போட்டுனா மஸ்கிட்டோ லாரிவே செத்து போயிடும். கொஞ்சமாக போட்டு அது நீங்கள் தண்ணி ஃபுல்லாக கலக்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்தால் அந்த எல்லாமே செத்து போயிடும் சரிங்களா. அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்லூப்பு யாரும் யூஸ் பண்ணாதீங்க, மஸ்கிட்டோ லார்வே கல்லூப்பு போட்டால் மஸ்கிட்டோ லார்வே உடனே செத்து போயிடும். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி இதுவும் ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி தானே அப்படின்னு கல்லூப்பு போட்டு பார்த்தேன். போட்ட ஒரு 5 ஆர் 6 செகண்ட்ஸில் எல்லாம் அவுட்டு, உடனே செத்து போச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நான் ஃபீட் பண்ணுறத இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல தண்ணிலேருந்து எடுக்குன்னா ஒரு 2-3 வாட்டி அலசிட்டு டெட்ராசைக்ளின் கூட போட்டு யூஸ் பண்ணலாம், அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுவே பேட் தண்ணில் நீங்கள் ரொம்ப கெட்ட வாட்டரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு மெயின் அதாவது நீங்கள் அந்த டெட்ராசைக்ளின் இல்லைனா மெட்ரோஜின் 400 யூஸ் பண்ணி உங்கள் ஃபிஷ்ஷுக்கு போடுங்க. அதுவும் இல்லாமல் ஃபிஷ்ஷுக்கு தங்குத மாதிரி போடுங்க, ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷுக்கு, அதாவது இப்போ ஒரு அரோனா ஃப்ளவரானுக்கெலாம் போட்டிங்கன்னா அது கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப குட்டியாக இருக்கும் மஸ்கிட்டோ லார்வே. அதனால் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்க்கு போடுங்க, மீடியமான சைஸ் ஃபிஷ்ஷஸ்க்கு போடுங்க சரிங்களா. ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டிங்கன்னா ஒன்றுமே கண்ணுக்கே தெரியாது. அது இல்லாமல் இது யாரும் கல்ச்சர் பண்ணாதீங்க, இது கல்ச்சர் பண்ணுற வீடியோ கிடையாது, கல்ச்சரை தகர்த்துற வீடியோ தான். அந்த மாதிரி ஃபீடிங் பண்ண முடியலனா கூட நீங்கள் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஃபிஷ்ஷை அதில் வச்சுட்டு அப்புறமேட்டு அதில் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி நைட் ரிலீஸ் பண்ணால் நாளைக்கு காலைல வரைக்கும் அதிலே இருக்கட்டும், ஏன்னா அந்த மஸ்கிட்டோ லார்வே வந்து அதை சாப்பிடும், சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் சரிங்களா. இது அழிக்கிற வீடியோ தான், க்ரியேட் பண்ணுற வீடியோ இல்லை. சரி நான் இப்போ உங்களுக்கு நம்ம கப்பி பான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ஃபீட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன், சரி வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோம்ஸை பிடிச்சி வச்சுருந்தேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ், அதாவது ஒரு சின்ன டம்ளர் மாதிரி இருக்க கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு வந்து பெண்டாகிருக்கும், ஒன்று ரெண்டு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்து ஃபிஷஸ்க்கு ஃபீடிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு வடிவத்தில் இருக்கும் சரிங்களா, அதை பார்த்திங்கன்னா புழு மாதிரியே இருக்குது, அப்படியே ஆடும். இதை மட்டும்தான் நம்ம ஃபிஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம ஃபிஷஸ்க்கு இது போடுறதுனால ஹெல்த்தியும். பீட்டா ப்ரீடிங் பண்ணுறவங்களாம் சில பேர் ஃபார்மில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது டேங்கில் தண்ணி மாற்றுறதுக்காக ஃபிஷ் இல்லாமல் இருக்கும், அப்போ தான் கொசு முட்டை வைக்கும். இவங்க ப்ரீடிங் போடுற ஃபீமேல்ஸ் எல்லாம் தூக்கி அதில் போட்டுருவாங்க ஒரு 2 நாள் முன்னாடி, அப்போ தான் அந்த லார்வே எல்லாம் சாப்பிட்டு எக்லாம் நல்லா கவுண்ட் அதிகமாகி நல்லா அவங்களுக்கு எக் தரும். அதுவும் இல்லாமல் அவங்க லைஃப் ஃபீட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, லைஃப் ஃபீடு கிடைக்கலன்னா இங்கே இந்த மாதிரி தேங்கி இருக்கதான் யூஸ் பண்ணுவாங்க.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் என்னோடய கப்பி ஃபிஷ் டேங்க்ஸில் விடலாம். உங்களுக்கு நான் கிளியராக தெரியுன்றதுக்காக கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது தெரிய வைக்கணும் ரூமுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ரூமில் தெரியல. ஏன்னா லைட் வெளிச்சமும் வெளில இருக்க சன்லைட்டும் கொஞ்சம் உள்ளே தெரியல. ரூம் உள்ளேருந்து பார்க்கும்போது வாம்ஸ் அவ்வளோவா தெரில. அதாவது அந்த புழு வடிவத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியல. நீங்கள் இந்த புழு வடிவத்துலேருந்து ஃபீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வெளில போயிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு அவ்வளோவா தெரில. நம்ம வெளில தான் ஃபீட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வெளில இந்த ஃபிஷ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு, மழை பெஞ்சுன்னு சொன்னால் பார்த்திங்களா அந்த ஹீட்டர் போட்ட வீடியோவில் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், அந்த சூரிய வெளிச்சப்பட்டனே எப்படி ஆடுதுன்னு. இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆடலாம், அந்த சூரிய வெளிச்சப்பட்டனே ரொம்ப ஆடுது. சரிங்களா, சரி வாங்க இப்போ நம்ம கப்பீஸ்க்கெல்லாம் ஃபீடிங் பண்ணலாம். நான் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 5 seconds தாங்க, அதுக்குள்ளே எல்லா கப்பீஸும் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. ஒன்று கூட இல்லை, போட்ட ஒரு செகண்ட்லேயே காலி. இதெல்லாம் பத்தவே பத்தாது என்னோட கப்பீஸ்க்கு. இப்போ நம்ம அந்த வாம்சை ஊற்றலாம். ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா எல்லா அந்த இடத்துல குமிஞ்சி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சாப்பிட்டுச்சுங்க. என்னால் வீடியோ கேப்சர் கூட பண்ண முடியல, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு எல்லாம் பார்த்தீங்களா. சரி, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். ஃபிஷ் ரூம் அவுட்டில் இருக்க அப்டேட் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் போகிற வீடியோஸே ஃபுல்லாக பாருங்கள். பாய், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.